ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் குழந்தைங்களை இருக்கா, அந்த குழந்தைங்களை லேர்ன் பண்ணுறப்போல ஒரு சூப்பரான கிட்ட பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அந்த அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பை பண்ணி தான் வாங்கியிருக்கலாம். இப்போ அந்த கிட்டில் வந்து என்ன மாதிரி ஐட்டம் இருக்குது, அதை எப்படி உங்கள் பசங்களுக்கு வந்து எப்படி லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த இதுதான் அந்த கிட்டு. நான் அந்த கிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனர் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி எப்படி நம்ம வந்து பண்ணுறது, அல்லது கனெக்ஷன் எப்படி டயக்ராம் பண்ணுறது, இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டிசியால் டிசி மோட்டரில் அல்ல டிசி கரண்ட்டு சம்மந்தமான பேட்டரி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் வச்சு தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மேனரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு டிசி மோட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு இதுவாகாது, மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு லேர்ன் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு மேனல் கொடுத்துருக்காங்க. அதில் டயக்ராம்ஸ்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுத்தா எப்படி லைட் ஏறுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேனல், இதுதான் அந்த மேனல். பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க, எப்படி கனெக்ஷன் கொடுத்தா எப்படி மோட்டர் ரோட்டேட் ஆகும், சும்மா பேசிக் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கற்று தரலாம். ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுங்க, பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. போட்டோட்டோ போட்டோட்டோ வச்சு வந்து பிளேட்டு எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 ப்ராஜெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை அடுத்து வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பேக்கிங் கூட வந்திருக்கு, பாருங்கள். இதுதான் அந்த கிட்டு. இது குழந்தைக்கு நான் சம்மர் காலங்களில் வந்து இந்த கிட்டை வாங்க வச்சு ஒரு கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறது, ஒரு டிசி மோட்டர்னா என்ன, ஏசி மோட்டர்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு பல்பு எப்படி எரியுன்னு சொல்லிட்டு இந்த கிட்டை வச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து லேர்ன் பண்ண கற்று கொடுக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ட்ரம் இருக்குது, இதில் ஏகப்பட்ட கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர், இந்த மோட்டர் வச்சு பார்த்திங்கன்னா ரிவேஸ் கொடுத்து அதோட பெரிய வீல் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன ரோபோட்டிலேருந்து பெரிய மோட்டர்லேருந்து ஒரு ஒரு வண்டி வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி பவர் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை லேர்ன் பண்ண கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக், இந்த ஸ்டிக்கு வச்சு நம்ம எப்படி நிறைய கிராஃப்ட் சேனல் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதே போல் குழந்தைங்களை வந்து இந்த ஸ்டிக்கு வச்சு என்ன மாதிரியான கிராஃப்ட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற அளவு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விங், இது பார்த்திங்கன்னா விசிறி போல் இருக்கும், நம்ம வந்து டாய் ஃபேன் வந்து டிசி மோட்டர் வச்சு பண்ணோம் பார்த்திங்களா, அதே போல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டர், இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாதா 9A பேட்டரி, AAA பேட்டரின்னு சொல்லிட்டு 9V பேட்டரி வந்து ஒர்க் பண்ணுற போல் இருக்குது. இதை வச்சு உங்கள் பசங்களுக்கு லேர்ன் பண்ண போல் கொடுத்துருக்கலாம். பார்த்தா கிட்டத்தட்ட 4 மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் விங்ஸ் வச்சு நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போர்ட்டபுளாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கு தரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயர்ஸ், அப்புறம் டபுள் சைட் டேப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப குழந்தைங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும், கொஞ்சம் லேர்ன் பண்ண கற்றுக்கணும், அதாவது பேசிக்லேருந்து எப்படி கற்றுக்குன்னு சொல்லிட்டு இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன், இந்த ப்ளஸ் மைனஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சு போர்டு, இந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஒயர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது இப்போ அதே போல் 9V பேட்டரி, இந்த பேட்டரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மோட்டர் வந்து எப்படி ரன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து குழந்தைங்களை லேர்ன் பண்ணலாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணுறப்ப உண்டான டூல்ஸ் இது. அது பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வச்சு நம்ம பொட்டேட்டோ வந்து காப்பர் ஒயரு ஜிங்க் ஒயர் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து உலகங்கள் வந்து எப்படி வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அது குழந்தைங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேட்டரி வந்து எப்படி கரண்ட்டை சப்ளை ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோலார் பேங்க், இதை வச்சு நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்தோம்னா எப்படி வந்து நம்ம சூரிய ஒளியால் வந்து எப்படி வந்து கரண்ட் வந்து
ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ரெக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயடு, அதாவது இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு கரண்ட் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது கரண்ட்டு வோல்டேஜ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண கற்றுக்கலாம். அதே மாதிரி நிறைய போல்டு அது மேக்னெட் கொடுத்துருக்காங்க, மேக்னெட் வச்சு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற போல் கொடுத்துருக்காங்க. அதே போல் பஃபர் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வந்து வாட்டர் லெவல் வந்து தண்ணி வந்து லீக் ஆச்சுன்னா எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நம்ம தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்லாம் அதை கொடுத்துருக்காங்க. அதே கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தெரிஞ்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட், நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யூஸ் பண்ணீங்க, சின்ன சின்ன ப்ராஜெக்ட், அதாவது 5 வயசு குழந்தைக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குமோ அந்த பொண்ணான ப்ராஜெக்ட் வந்து இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா வீல் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு வந்து நீங்கள் வாட்டர் கேன் வந்து வீல் செட் பண்ணி அது மோட்டர் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணலாம் எப்படி வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் பசங்களுக்கு வந்து லேர்ன் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எக்கச்சக்கமாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த கிட்டு உங்களுக்கு வேணும்னா உங்கள் அவைலபிளாக, அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் குழந்தைங்க வந்து இப்போலேருந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பற்றி ஒரு இது வந்து கற்றுக்கணும்னா இதுலேருந்து பேசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க கொஞ்சம் டிசி மோட்டரை பற்றி சம்பந்தம் தெரிஞ்சவங்க வந்து இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த கிட்டை வச்சு என்ன மாதிரி ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மோட்டர் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஒரு சுவிட்சு போட்டால் எப்படி பவர் ஆஃப் ஆன் பண்ணுறது, எல்இடி இது பண்ணுறது பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் சூப்பர் கிட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் இந்த புக்கில் இருக்குது. இதில் மாதிரி இந்த கனெக்ஷன் கொடுத்து என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரி வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம், அதே போல் டிசி மோட்டர், அப்புறம் ஃபேன் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணலாம், அப்புறம் சுவிட்சு போட்டு என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு பசங்க வந்து ஒரு 8 வயசுலேருந்து ஸ்டார்ட், 5லேருந்து சின்ன சின்ன ஒரு ப்ராஜெக்ட் போல் பண்ணி நம்ம இது உங்கள் பசங்களை லேர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் குழந்தைங்களை வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைங்கள ஓரளவுக்கு இது பண்ண, அதாவது உங்கள் இதே இந்த கிட்டை வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி கரண்ட்னா என்ன, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த கிட்டை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை பற்றி அடுத்த விஷயம் பற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.